வரி வட்டி கிஸ்தி எங்களோடு ஏற்றம் இறைக்கு வந்தாயா? என் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுக்க வந்தாயா? மாமனா மச்சானா, எதுக்கு கட்ட வேண்டும் வரி என்று ராஜராஜ சோழன் என்னம்மா கர்ஜித்து கேட்டிருக்கிறாரு. எதுக்கு வரி கட்டணும்ன்ட்டு? உப்பு சத்தியாகிரகம் பண்ணாங்க, கடல்ல இருந்து ஃப்ரீயா கிடைக்கிற உப்பை வந்து அதுக்கு போய் மனுஷனுக்கு உபயோகப்பட வேண்டிய அந்த அதுக்கு போய் வரி போட்டாங்களேன்ட்டு. அதுக்கு காந்தி உப்பு சத்தியாகிரகம் பண்ணியா அங்க அவர் பண்றாருன்னா எல்லா இடத்துலயுமே தமிழ்நாட்டில் கூட ஒவ்வொரு இடத்துலையும் காந்திஜி ஒரு இடத்துல பண்ணா அதையே ஃபாலோ பண்ணி பல இடங்கள்ல புரட்சி வெடிச்சுது. இந்த உப்பு நம்ம சமையல்ல அந்த எது சாப்பிட்டாலும் அதுல போட்டு உப்பு இல்லாத பண்டம் குப்பையில்னுவாங்க. அப்படிப்பட்ட உப்பு மனுஷனுக்கு அத்தியாவசியமான தேவையான அந்த உப்புக்கு வரி போட்டாங்கன்ட்டு உப்பு சத்தியாகிரகம் பண்ணாங்க. எல்லா இடத்துல இந்த வெளிநாட்டு துணியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, அதுலேயும் துணிகள்லாம் எடுத்து போட்டு கொளுத்தி அது மாதிரி பண்ணாங்க. எத்தனையோ பண்ணாங்க நாட்டு சுதந்திரத்துக்காக. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நாட்டு சுதந்திரம் அடைஞ்சு 75 வருஷம் ஆயிப்போச்சு. ஒரு இதுக்கு வரி போட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ இது பண்ணாங்க. இப்போ எதுக்கு வரி கிடையாது? ரோட்டில் வண்டி போனால் அந்த வண்டி போகிறதுக்கு அதுக்கு வரி, ரோடு வரி, ரோடு வரி எடுக்கிறாங்க. அப்புறம் ஜிஎஸ்டி வரி, ஜிஎஸ்டி வரி எல்லாத்துலேயும். ஹோட்டலில் சாப்பிட்டா அதுக்கு கீழே அதை நம்ம ஹோட்டலில் ஒரு தோசை சாப்பிட்டாவே 115 ரூபாய் அது மாதிரி எல்லாம் ரொம்ப காஸ்ட்லி ஆகிடுச்சு பயங்கரமாக. டீ சினிமா தியேட்டரில் 100 ரூபாய் கடைசியாக 100 ருபீஸ் ஒரு டீன்னு சொல்லிட்டு நான் குடித்தேன். அது அந்த சூழ்நிலை அப்படி ஆகிப்போச்சு. அந்த மாதிரி ஒவ்வொன்றும் விலை ஏறி போய் அதில் வேற இதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் வரி. அந்த வரி என்னது, அரிசி பொன்னி பச்சரிசி 60 ரூபாய் சொல்லிட்டு கிலோ 60 ரூபாய் வாங்கிட்டு இருப்பேன். அது ஒன்று கொஞ்சம் கேப் விட்டேன். கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் இந்த சீரக சம்பா அரிசி, அப்புறம் இந்த கருப்பு கவுனி அரிசி, அப்புறம் சிறுதானியங்கள் அப்படி மாற்றி மாற்றி அது இது சாப்பிட்றதுனால வாங்காததுனால ரொம்ப கேப் விட்டு போய் அரிசி கேட்டால் ரேட் அதிகமாக சொன்னாங்க. என்னங்க இது மாதிரி, அப்போல்லாம் வாங்கினா விலை கம்மி தானே இருந்துச்சு, இப்போ ஏன்னா அரிசிக்கு ஜிஎஸ்டி வரி போட்டாங்கன்னா கடக்க அரிசிக்கு வரியா தோணுச்சு எனக்கு. என்னடா இது, இப்போ என்னதான் அரிசிக்கு போய் வரி போட்டாங்கன்னு சொல்றது உண்மையா போயான்னு நீங்க தான் சொல்லணும். அந்த மாதிரி கடையில் அப்படி சொன்னாங்க, அதுக்கு கூட எல்லாம் சாப்பிட்டு வாழக்கூடிய இதுக்கு அதுக்கு வரி போட்டாங்கன்னா யார் வாழறதுக்கு? மனுஷன் சாப்பிட்டு வாழணும், மனுஷன் சாப்பிட்டு வாழணும்னா அதற்கு தகுந்த மாதிரி நாட்டில் வந்து மக்களாட்சி அனும்போது மக்களுக்காக ஆட்சி பண்ணுறாங்கன்னா அதுக்காக மக்களுக்காக சாப்பிட்டு வாழணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் வந்து அந்த அத்தியாவசியமான தேவைகளுக்கான இதெல்லாம் வந்து வரியெல்லாம் போடக்கூடாது. மனுஷன் சாப்பிட்டு வாழறதுக்கு அதுக்கெல்லாம் வரி போடுவாங்களா? அரிசிக்காரி வரி போடுவாங்களா? யாராவது போடுவாங்களா? அப்போ இவங்க வாழணுமா வாழக்கூடாதா? மக்கள் மக்கள் வாழணும்னா அது அந்த மாதிரி வரி போட்டவரும் எப்படி? அந்த காலத்தில் அவங்க போராடின போராட்டம்லாம் அர்த்தம் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ 75 வருஷம் ஆயிடுச்சு இங்கே சுதந்திரம் கிடச்சி, 75 வருஷத்தில் சுதந்திரம் கிடச்சதுன்னு வாயளவில் தான் சொல்கிறோம். எந்த விதத்தில் சுதந்திரம்? ஐயோ, ஒருத்தனை ஒருத்தன் ஏமாத்துறது, ஒருத்தனை ஒருத்தன் இப்போ எலெக்ஷனு ஓட்டு போடுற அன்னைக்கு முக்கியமாக ஏன்னா பலவிதமாக நடக்கும். இப்போ சொல்கிறாங்க ஓட்டு பெட்டியிலேயே தில்லுமுல் சொல்லு செய்வாங்கன்னா அதுவே எப்படி செய்வாங்களாம்? ஓட்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் போய் ஓட்டு போடுறது நடந்துட்டு இருக்கும், பட்டனை அழுத்துறது அது இது. ஈவினிங் ஒரு மாதிரி டைம் 6 நேரத்துக்கு
அது ரிப்பேருன்னு சொல்லுவாங்க. அந்த ரிப்பேர்ன்ற இதுதான் மிஷின் ரிப்பேர்னாவே உள்ள போய் ஆள் சரி பண்ற மாதிரி பண்ணும்போது தான் வந்து தில்லுமுல் நடக்குதுன்றாங்க. அதனால அந்த மாதிரி ரிப்பேர் கிப்பேர் வராத மாதிரி மிஷினை வந்து இது பண்ணிக்கிறோம். ஆனால் அந்த ரிப்பேர்ன்ற போதில் தான் நடக்குதுன்றாங்க. அந்த நேரத்தில் தான் அவங்க வந்து தில்லுமுல் பண்ணிடுறாங்கன்ட்டு. இப்போ அந்த ஓட்டு நடக்கிற இடத்துல அந்த ரூமில் எத்தனை பேர் அதை கவனிச்சுக்கிறாங்களோ அவங்க கையில எல்லாம் செல்போன் இல்லாமல் இருந்தால் நல்லது. அந்த செல்போன் அவங்க வீட்டிலேருந்து கொண்டு வர அவங்கவுங்க செல்போன் எல்லாம் யாராவது ஒருத்தர் பத்திரப்படுத்திக்கிற மாதிரி ஒரு ஏதாவது ஒரு இதில் போட்டு லாக் பண்ணிடுற மாதிரியாவது இருக்கணும். அங்கே ஓட்டு நடக்கிற இடத்துல இருக்கிற அந்த ஸ்டாஃபுங்க எல்லாருமே எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவங்க கையில் செல்போன் இல்லாமல் அவங்க பாட்டுக்கு இங்கே நடக்கிற இதை வந்து அவங்க பார்த்துக்கிற மாதிரி இருக்கணும். அவங்களுக்கு ஏன்னா செல்போன் இருந்தால் ஃபோன் வரும். அந்த ஃபோன் வர்றதுல அதில் கூட பிரச்சனைங்க உருவாகுது. அதே மாதிரி அவங்களுக்கு இருக்கிற இடத்துலையே உள்ள டாய்லெட் போனோம்னா டாய்லெட்டு அங்கேயே அந்த அந்த ஓட்டு நடக்கிற அந்த இடத்துலையே டாய்லெட் இருக்கிறது நல்லது. அந்த ரூமை விட்டு அவங்க வெளியில் போய் டாய்லெட் போயிட்டு வர்றதோ டீ குடிக்கிறதுக்கு போகிறதோ சாப்பிட்றதுக்கு வெளியில் போகிறதுக்கு அவங்க அலோடு இல்லைன்ற மாதிரி பண்ணணும். வெளியில் போனாவே போயிடுச்சு கதை. அவங்க தெரிஞ்சவங்க யாராவது வர்றாங்க அவங்க கையில் பணத்தை திணிப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். தேவையில்லாமல் அங்கே வந்து ஏன்னா எந்த கட்சிக்காரன் என்ன செய்வான்னு சொல்ல முடியாது. ஏன்னா போட்டி பயங்கரமாக இருக்குது. மோடி பிரதம மந்திரி எப்படியும் வரணுன்ற லெவலில், ஏன்னா டெல்லியில் கெஜ்ரிவால் பிரச்சனை, கெஜ்ரிவால் பிரச்சனை வந்து பூதாகரமாக ஆகிட்டு இப்போ அவருக்கு சப்போர்ட் அதிகமாயிடுச்சு. டெல்லியில் மோடிக்கு அகேன்ஸ்டாக தான் இருக்கிறாங்க. அவ்வளவுக்கும் முதல் முதல் நம்ம தமிழ்நாட்டில் தான் நிறைய பேர் இவரை வந்து பிரைம் மினிஸ்டர் மோடியை வந்து திட்டிக்கிட்டு இருப்பாங்க. யாரை பார்த்தா எந்த ஒரு இது இருந்தாலும் அவர் தான் சொல்லுவாங்க, அவரால் தான் இப்படி இருக்கு நாடுன்னு. நம்ம தமிழ்நாட்டில் எல்லாம் அகேன்ஸ்டாக இருந்துச்சு முதல்லலாம். யாருமே அந்த அளவுக்கு மோடிக்கு வந்து யாருமே சப்போர்ட்டே பண்ணல, எல்லாம் திட்டுவாங்க. அதனால தான் நான் டெல்லி போயிருக்கும்போது டெல்லியில் என்ன சொன்னாங்க, இங்கெல்லாம் அவர் நல்லா செஞ்சிட்டு இருக்காரு, ஏன் உங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் மோடியை பிடிக்கவே இல்லைன்னு அப்போ சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ இப்படி டெல்லியில் யாருக்குமே மோடியை பிடிக்கலையா, எல்லாம் ரிவர்ஸ் ஆகிப்போச்சு பாருங்க எவ்வளோ இது. அதனால தான் நம்ம நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வருது இந்த இங்கேயாவது ஓரளவுக்கு வரணும். ஏன்னா டெல்லியில் வந்து கெஜ்ரிவாலுக்கு நல்ல சப்போர்ட் அதிகமாகிப்போச்சான். நிறைய இடத்துல இவருக்கு மோடிக்கு வந்து அகேன்ஸ்டாக தான் போயிட்டுருக்கான் விஷயம். அதனால தான் தமிழ்நாட்டிலையாவது ஓரளவுக்கு வந்தால் தானே எப்படியும் பிரதமர் ஆகணுன்றது. அதனால தான் எவ்வளோ பேர் அவர் வந்து சப்போர்ட்டுக்காக ஆளுங்களை போட்டு அது இது கட்சியெல்லாம் சேர்த்துக்கிட்டு என்னென்னமோ பண்ணுறாரு. அந்த அளவுக்கு அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் ராகுல் காந்தி வந்து இப்போ எலெக்ஷன் வருது, ஆனால் எலெக்ஷனுக்கு முன்னாடி போன வருஷமாக எப்போ இந்தியா ஃபுல்லாக நடைப்பயணம் சொல்லிட்டு நடந்து கிடந்து எல்லாம் கஷ்டப்பட்டு அவங்க ஆக்சுவலாக எப்போவோ ஆட்சி இந்த லெவலில் இருக்க வேண்டியவங்க எல்லாத்தையுமே கோட்டை விட்டுக்கிட்டாங்க. கோட்டை விட்டுக்கிட்டு மறுபடியும் அதை இதை பண்ணணும்னா அவ்வளோ கஷ்டம், வயசாயிடுச்சு, லைஃப் இல்லை அவருக்கு, எல்லாமே அவர் வந்து வாழ்க்கையில் எல்லாமே கோட்டை விட்டார். கோட்டை விட்டுட்டு இப்போ வந்து ரொம்ப மானசீகமாக மனசு கஷ்டத்தில் ரொம்ப இது. இப்போது ஒரு ஆட்சி மாற்றம்ன்றது நமக்கு தேவை, கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் தேவை. ஆட்சி மாற்றம் இருந்தால் தான் வந்து பல மாற்றங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 10 வருஷம் இவர் ஆண்டார், ஆனால் அந்த ஆட்சி 10 வருஷம் நடந்தது நடத்தி கொடுப்போம். ஓ சில பேருக்கு அந்த அதை விட்டு கொடுக்கறதுக்கு விருப்பம் இருக்காது. ஏதோ ஒரு பெரிய தலைவர் அவர் கேட்டிருந்தாங்க, மறுபடியும் நீங்கள் நிற்கிறீங்களான்ட்டு. இல்லை போதும், அந்த 5 வருஷம் நான் ஆட்சி பண்ணிட்டேன், எனக்கு போதும் சொல்லிட்டு அவர் நிற்கவே இல்லை. அடுத்தவங்களுக்கு நான் வழி விடுறேன், அடுத்தவங்க வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம பிரதமர் வந்து சுத்தமாக யாருக்குமே வழி விட மாட்டார். அவர் அவரே வரணுன்றதுல ரொம்ப குறிக்கோளாக
ரொம்ப இதுவா இறங்கியிருக்கிறார். மக்கள் தான் வந்து தகுந்த மாதிரி இதுவா இருக்கணும், அதுவும் இல்ல ஓட்டு நடக்கிற இடத்துல நான் சொன்ன மாதிரி கண்டிப்பா பந்தோபஸ்து, சரியான பந்தோபஸ்து இருக்கணும். அவங்க கையில எல்லாம் யார் கையிலயும் போன் இருக்க கூடாது முக்கியமா. ரெண்டாவது, யாரும் அவங்க வெளியில போக கூடாது, பாத்ரூமோ சாப்பிட்றதுக்கு இப்ப வெளியில போகாம அதே ரூம்ல. அவங்க ஓட்டு நடக்கிற இடத்துக்கு உள்ள போனாங்களா, ஈவினிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வெளியில வர மாதிரி அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இருந்தாதான் ஓரளவுக்கு வாக்குப்பதிவெல்லாம் கொஞ்சம் நல்லா சரியா நடக்கும். ஏன்னா எப்படியும் மிஷின்ல தான் நடக்குதுன்றது கன்ஃபார்ம் ஆயிப்போச்சு. இனிமே மாற்றம் எதுவுமே செய்ய மாட்டாங்க, அந்த மிஷினை நம்பி தான் நடக்கணும். அப்படி இருக்கும்போது அங்க இருக்கிற மனுஷங்களுக்கு கொஞ்சம் ரூல்ஸ் எல்லாம், ஏன்னா போனு இருந்துச்சுன்னா போன் யாராவது பண்ணுவாங்க. பல தில்லுமுள்ளுங்க எல்லாம் தில்லுமுள்ளு செய்யறவங்களுக்கு எத்தனையோ வழி இருக்கு. அதனால அவங்கள தான் முக்கியமா கண்காணிப்பு, சரியானபடி கண்காணிப்பு இருக்கணும். சிசிடிவி எல்லாம் கூட அரேஞ்ச் பண்ணிட்டா தான் நல்லது. அங்கங்க சிசிடிவி அரேஞ்ச் பண்ணிட்டு அங்க இருக்கிற உட்கார்ந்து இருக்கிற ஸ்டாஃபுங்கள இருந்து எல்லாருமே அவங்கள கண்காணிக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால நீங்க எல்லாம் யோசிச்சு செய்யுங்க. எதுவா இருந்தாலும் நம்ம சுதந்திர நாட்டை நம்ம காப்பாத்திக்கணும். சுதந்திரமா நம்ம வாழணும்னா பல மாற்றங்கள் நாட்டுக்கு தேவை. அந்த மாற்றங்கள் வந்தாதான் நம் வாழ்க்கையில நாம சந்தோஷமா இருக்க முடியும்.